எந்திரிமா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரலாம். வாமா, இப்படி காய்ச்சல் அடிக்குதே. ஐயோ, மயக்கம் வர மாதிரி இருக்குதுடி. ஆமா, இப்படி பண்ற உடம்பு சரியில்லைங்க, காய்ச்சல் வந்துருச்சு. தங்கச்சி வெறும் சாப்பாடு மட்டும் வடிச்சு வச்சிருக்கலாம். மணி 10 மணி ஆகுது, எப்ப சாப்பாடு செய்யறது? என்ன சாப்பாடு, என்ன சாப்பாடு செய்யறீங்க? இன்னும் எதுவும் செய்யல. எங்க அம்மா நான் எந்திரிக்கல. எங்க அம்மா எந்திரிக்கும்னு நினைச்சு நான் லேட்டா தூங்கிட்டு இருந்தேங்க. என்னன்னு தெரியல. இருங்க, சாப்பிடாதீங்க. என்னாச்சுன்னு தெரியல. எங்க அம்மா போட்டு வச்சிருக்கேன். எங்க அம்மா போட்டு வச்சேன். இருக்கிறத பால் அதான், நீ தான் வாங்கிட்டு வரணும் போய். மாமா கிட்ட எதுவும் சொல்லல. அம்மா நைட்டே ஒரு மாதிரி பயந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் லைட்டா தொட்டு பார்த்தப்ப சூடா இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, ஒன்னும் இல்ல, சும்மா காத்து வரலாம், அதனால அப்படி இருக்குன்னு நினைச்சிட்டு நானும் தூங்கிட்டேன். தம்பிக்கு மட்டும் கொஞ்சோண்டு பயசோடு இருந்துச்சுல. நீ எந்திரிச்சு வரலையா? இப்பதான் வந்தியா? அதான் சரி, உங்ககிட்ட அப்புறம் சொல்லிக்கலாம். சரி, நான் எப்பயும் போல ஒரு கொஞ்சம் லேட்டா எந்திரிக்கலாம். அம்மா எல்லாம் செஞ்சு வச்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் லேட்டா எந்திரிச்சேன். இன்னும் எந்திரிக்கலையாவா? என்னன்னு போய் பாப்போம். அம்மா, அம்மா, என்னம்மா இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கற? தெரியலப்பா, காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது. தலை என்ன வலிக்குது? என்னம்மா இவ்வளோ காய்ச்சல் அடிக்குது? ஏ பெரிய, என்னடி இவ்வளோ காய்ச்சல் அடிக்குது? லைட்டாக தான் இருக்குது, ஏதோ ஒரு மாத்திரை தான் இருக்குதுன்னு சொன்னால் இப்படி இது காய்ச்சல் அடிச்சுட்டு இருக்குது. அப்படியே விட்டு வச்சுக்கிற? எனக்கு தெரியல சந்தியே, கொஞ்சமாக தான் நைட்டுக்கு காய்ச்சல் இருந்துச்சு. அதனால தான் சரி, அம்மா ஃப்ரீயாக படுத்துட்டு மேலே நான் கீழே இறங்கி படுத்துக்கிட்டேன். கீழே நான் தலையில் படுக்கும், அம்மா தலையை மேலே படுத்துட்டு இருந்துச்சு. நான் காலையில் எழுந்திரிச்சு வெளியே வந்துட்டேன். ஷோ, இங்க பாரு, இவ்வளவு காய்ச்சல் அடிச்சுட்டு இருக்குது. சரி, கொஞ்ச நேரம் வாமா, எந்திரிமா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடலாம். டெய்லி அம்மா தானே வேலை செய்யுது, அதனால இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டோமே, கொஞ்ச நேரம் தூங்கிட்டோமே நினைச்சு நான் விட்டுட்டு வந்துட்டேன். தூங்குறது பா, ஃபேன் ஆஃப் பண்ணுங்க, எனக்கு குளிருது. நல்ல கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன், அப்புறமே வரேன். எந்திரிமா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரலாம். வாமா, இப்படி காய்ச்சல் அடிக்குது. இப்படி வந்து என்னம்மா வருது? இல்லம்மா, ஒரு மாத்திரை மட்டும் கூட போதும், காய்ச்சல் நின்று போயிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் எந்திரிச்சுக்கிறேன். எந்திரி, நீ எந்திரி வெறும் வயத்தோட படுத்துட்டு இருக்காது. எந்திரி வா, ஆஸ்பத்திரி போல. எப்படி நீ மாமாக்கு போன் பண்ண, அவர் வந்து ஆஸ்பத்திரி கூட்டு போக சொல்லு. வரவே முடியலடா, கட்டிலே படுத்துருக்கிறேன்ல கொஞ்ச நேரம். இருமா, அவர் வர சொல்லியிருக்கிறேன் போன் பண்ணி. அவர் வந்துட்டு இருக்கிறாரு, வந்தோடனே நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகலாம். நீ உள்ள படுத்தீங்கன்னா அப்படியே படுக்க வச்சிருமா, காய்ச்சல்லாம். உட்காந்து போனாரு, இரு. சுத்துது பார்த்தாலும் உட்காரவே முடியலப்பா. நான் கொஞ்ச நேரம் பெட்ல படுக்கிறப்பா. காப்பி ஏதாவது வச்சு தட்டுமா? இல்ல வேண்டாம், வாயெல்லாம் கசப்பா இருக்கிற மாதிரி இருந்து ஒண்ணு வேண்டாம். சுடு தண்ணியாவது குடிமா. இப்படி வெறும் வயித்துல என்ன, டாக்டர் ஏதாவது வந்து மருந்து கொடுத்தா என்ன பண்றது? அதை குடிக்கிறது பண்ணியாச்சு, அவர் பண்ணியாச்சு, வந்துட்டு அவங்க வந்தாலும் போட்டோம். பக்கத்துல தான் கடைக்கு போய்க்கிறாரு, வந்துருவாரு, வந்தோடனே கிளம்பலாம். இரு, நீ பாப்பா பாத்துக்கோ, நானும் அம்மா கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறோம். கை கால்லாம் வலிக்குதுப்பா. நீ தானே சாப்பிடவே மாட்டேங்கிறேன், காய்ச்சல் ஒட்டிக்க சொன்னே. வேண்டாப்பா, வேண்டாப்பா, நீ அங்கே இரு, அங்கே இரு, பாப்பாட்டியே இரு. சாமிய பாவு ரேஞ்சிப்பா, ஆயாக்கு உடம்பு சரியா? சாமிய ஆஸ்பத்திரி போயிட்டு ஊசி போட்டுட்டு அப்புறம் வந்து தூக்கிறேன்ப்பா. சாப்பிடு, காப்பு வச்சுக்கப்பா. மாத்திரை ஏதாவது தந்தாங்கன்னா சாப்பிட்டு, கொஞ்சம் சாப்பிட்டு வச்சுக்கோமா. உடம்பு சரியில்லைங்க, காய்ச்சல் வந்துருச்சு. நல்லா தான் இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லா ஏதோ முனகிட்டே இருந்துச்சுன்னு தங்கச்சி சொன்னா. இப்போ பார்த்தா நல்லா குளிர் காய்ச்சல் மாதிரி இருக்குது. எப்படி காய்ச்சல் வந்து தெரியலையே. நேத்து நீங்க போன சேட்டையா தான் இந்த மாதிரி ஆயிருக்கேன். நாங்க விளையாட்டுக்கு தாங்க பண்ணோம். ஏத்து முந்தானே வந்து பேய் படம் பார்த்து பயந்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னீங்க. நேத்து பேய் மாதிரி பயம் கொடுத்துறீங்க, இன்னைக்கு காய்ச்சல் வந்துச்சு. சரி வாங்க, பேசிட்டு இருக்க வேணாம், வாங்க. நீங்க அப்புறம் கூட திட்டிக்கோங்க. போன் ஆஃப் பண்ணு, போன் ஆஃப் பண்ணு. வண்டி வண்டி சாவி போற. நீ போய் சாவி எடுத்து.
எந்திரப்போ எங்க அம்மாவால நிக்க முடியலையா, படுத்துட்டு கிடக்குது. நீ போய் சாவி எடுத்துட்டு வந்தீங்கன்னா பரவாயில்ல, வண்டி எடுத்து வை. இந்தாண்டா திருப்பி வை. நான் வரலப்பா, என்னால நடக்கவே முடியலப்பா. நான் மெடிக்கல்ல மாத்திரை கூட வாங்கி கொடுத்தா கூட நான் குடிச்சுக்கிறேன்பா, என்னால முடியலப்பா. மெடிக்கல் மாத்திரை எல்லாம் ஏதாவது வயித்துல புண்ணாய் போயிருமா, டாக்டர் பார்க்காம எப்படிமா? தானே வந்த மாதிரி இருந்துச்சு காய்ச்சல், ஒரு நாளைக்கு தானே இன்னைக்கு குடிச்சு பாக்குறேன். சரியா இல்லைன்னா நான் மறுபடியும் நாளைக்கு கூட போய்க்கிறேன்பா, என்னால முடியலப்பா. தலையெல்லாம் சுட்டு எங்க வாங்க, வண்டி எடுத்துட்டு வந்து வாசல் என்னமா வாமா, போற இடத்துக்கு போயிட்டு வந்து பாத்துக்கலாமா? இல்லப்பா, என்னால எந்திரிக்க கூட முடியலப்பா, நிக்க முடியலதான், உட்கார முடியாத நாங்க சோபால சாஞ்சி போய் கிடக்குறேன். செவ்வா, நான் அது கைத்தாங்கள பிடிக்கிறவா வந்து. தெர்மோமீட்டர், தெர்மோமீட்டர் எடுத்து எவ்வளவு செக் பண்ணு, செக் பண்ணு, எத்தனை டிகிரி ஆகுதுன்னு செக் பண்ணுவோம். நம்ம எங்கே போய் இதில் செக் பண்ணுறது, பார்த்தாலே தெரியுது, தொட்டு பார்த்தாவே அவ்வளோ அனலாக இருக்குது. இதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கிறதுக்குலாம் நேரம் இல்லை, வாங்க அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் கிட்ட பார்க்கலாம். வர சொல்ல, கிளம்பலாம். வாமா போகலாம். வேண்டாமா, இவ்வளோ காய்ச்சல் வைக்கு, இது எப்படி சரியா போகும்? சரியா போயிட்டு ஊரில் கண்ட கண்ட காய்ச்சலும் வருதுன்னு சொல்லிட்டு பயங்கொடுத்திட்டு இருக்கிறாங்க. சொல்லி வாங்கிட்டு சொல்லு, ஒரு வேளை மட்டும் வாங்கிட்டு சொல்லு. பயமாக்குதுங்க காய்ச்சல். அம்மா வந்தாங்க வீட்டுக்கு, நீ தான் நல்லா பாத்துக்கணும். நீயே இந்த மாதிரி பண்ணி வச்சா என்ன, சும்மா விளையாட்டு போறதுதானே பண்ணா? காய்ச்சல் வந்துருச்சு, என்ன பண்ணலாம்? அதான் ஹாஸ்பிடல் கூட்டி போலாம். வாசம் நாளை கூட்டி போகணும். கார் ரெடியா இருக்கு, கார் பேக்ல தான் இருக்கு, எடுத்து ஸ்டார்ட் பண்ண கிளம்பலாம். வாமா வாசம், வாசம் கிளம்பலாம். அப்பதான் வெளியே போய் அழைஞ்சிட்டு வந்தாரு, ஏன் தொல்லை கொடுக்குற? மாத்திரை மட்டும் வாங்கி இல்லை, மாத்திரை மட்டும் அவர் தானே போய் வாங்கிட்டு வருவாரு. கையோட வந்தீங்கன்னா வண்டி திருப்பி வச்சிட்டாராம் அவரு. கொஞ்ச நேரம் வா, புடிச்சுக்கிறவா, வா, சரி வா. ஐயோ இப்படி பண்ற, நிக்கவே முடியல. வாசல் வரைக்கும் வந்துருமா, அப்படியே போயிடலாம். என்னால முடியாது, நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். எந்திரிக்க கூட முடியல, கை பிடியாடி அதெல்லாம் வலிக்குதுடா. சோ ஏன் முதல்ல ஒரு செட்டு மாத்திரை வாங்கிடுவாங்க, கொஞ்சம் நிக்கிற மாதிரியாவது ஆகட்டும். இப்படிலாம் என்ன கூட்டிகிட்டே போக முடியாது, கதவுகிட்டே வர மாட்டேன்ட்டு கால் இப்படி வலிக்குதுன்னு உழுவுறாங்க. என்னதான் பண்றதுனே ஒன்றும் புரியல எனக்கு. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? மாத்திரை ஒரு செட்டு வாங்கிடுவாங்க, குடிச்சிட்டு இப்படி கொஞ்சமா கொஞ்சம் இதாகட்டும், அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடலாம். சரி ரைட்டு, மாத்திரை செட் ஆகுமா? நாங்கள் எப்பயுமே எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை, மாத்திரை தான் வாங்கி தருவோம், ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட மாட்டோம். மெடிக்கல்ல இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, ரொம்ப காய்ச்சலா இருக்குது, தலை சுத்துது, கை கால்லாம் வெல வெலன்னு போகுதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வாங்க. என்னன்னு சொல்லணும்? ஏதாவது மாத்திரை பேர் தெரியுமா? மாத்திரை பேர்லாம் ஞாபகம் வாங்குவீங்க? எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குதுங்க, இப்போ பல படம் இருக்குது எனக்கு. சரி ஓகே, நான் போயிட்டு வரேன், பார்த்துக்கோ. சரி சாப்பாடு செஞ்சாச்சா? இல்லைங்க, என் தங்கச்சி வெறும் சாப்பாடு மட்டும் வடிச்சு வச்சிருக்கலாம். மணி 10 மணி ஆகுது, எப்போ சாப்பாடு செய்யறது? இப்போ எல்லாரும் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டீங்கன்னா எப்படி சாப்பிட்றது? கொஞ்ச நேரத்துல செஞ்சாங்க சாப்பாடு, அங்க இப்ப முக்கியம். எங்க அம்மா உடம்பு சரியில்ல, மாத்திரை வாங்கிட்டு இருந்தாங்க, வெறும் சோறு வடிச்சிருக்குதுங்க. அதை ஏதாவது கஞ்சி காய்ச்சி குடிச்சிடுறேங்க, போங்க. உனக்கு இந்த வாரத்துக்குள்ள ஏதாவது செஞ்சு வைக்கிறேன், நீ போயிட்டு மாத்திரை மட்டும் வாங்கிடுவாங்க. ரொம்ப பசிக்குது, அவங்களுக்கும் சாப்பிட்டாதான் திம்பாவாங்க சொல்லிட்டேன், சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க, சொன்ன மாதிரி சொல்லி வாங்கிட்டு வாங்க. சரி போங்க. அம்மா இந்த காப்பியாவது குடிமா, புடிமா. மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டாருன்னா அதை குடிப்ப, கொஞ்சம் சரியாயிடுச்சுன்னா. சூடா இருக்குது சாமி, ஆறி போச்சுமா, முன்னையே போட்டுட்டேன். சூடா இருக்குதுப்பா பாரு, ஆத்தி தான் எடுத்துட்டு வந்தேன். சரி வெளியே போறேன், வெளியே ஆறு.
குடிக்க கூட முடியல, தீய குடி அது குடிக்கிற குடிக்கிறது அப்படி கிடையிட்டே இருக்கிறீங்க. இது கொஞ்சம் குடி அவர் மாத்திரை கொண்டு வந்தாருன்னா குடிக்கணும்ல, இது குடிச்சு வச்சீங்கன்னா வயிற்றுல இதாகும். ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. ஸோ என்ன பண்றதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியலையே.